பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. இன்னைக்கும் காலேஜுக்கு மட்டுமா? இப்படி திருட்டுத்தனமா சந்திக்கிறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எதையுமே திருடி தின்னாதான் ருசி. நல்ல பூஜை நேரத்துல வந்திருக்கீங்க. இனிமே தான் நான் பூஜையே செய்ய வந்தேன். கற்பூரத்தை தட்டு கும்பிடுங்க. முதல்ல நான் உங்க காலை தட்டு கும்பிடுறேன். என் அப்பா தன தெய்வத்துக்கு ஆயுள் புறாவும் அர்ச்சனை செய்திருக்கேன். என் நன்றி உணர்ச்சி உங்க பாதங்கள்ல கொட்ட வந்திருக்கேன். என் ஏழு பிறப்புலையும் நான் உங்களுக்கு கடத்திருக்கேன். உங்களுக்கு ஏற்பட்ட நன்றி உணர்ச்சினால அப்படி சொல்றீங்க. எல்லாத்துக்கும் மேல விதிக்கப்பட்ட பிறகு அவன் என்ன தேடுறது பரிகாரம் என்ன? உங்களுக்கு சுலபம். ஆனா அனுமதிக்கிறது அரிசி பருப்பை கை தொட்டு சமைக்கிற சமிகாரியாக வேலைக்காரியாக அனுப்பிட முடியுமா? இந்த அடையாளம் எத்தனையோ தீவிரங்கள் இருக்குது. அதுல ஒன்னா இதுக்கும் நீங்க சம்மதிக்கல. எனக்கு அந்த சிறை தண்டனையே நிம்மதியா இருந்திருக்கும். இங்க பணியிட செய்ய நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்னன்னு சொல்லுங்க. ஈவு இயக்கம் பாசம் பருவ கதை வரமே இல்லை. நான் இருக்கிறேன். அப்புறம் பக்தியோட தேவை இருந்தா இந்த விக்கிய ஒதுக்கிறோம். எடுத்துக்கிறேன். கட்டாய எங்க அதை சொன்னா உங்களை சிறிலிருந்து விடுதலை செய்ததுக்காக கைமாறு கேட்கறதா ஆயிடுமோன்னு தந்தேன். உங்களுக்கு புரியாதவங்க போடுற தப்பு தான் இருக்க முடியும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த உயிரியே நான் உங்களுக்கு தார வார்த்தை கொடுத்துட்டேன். என்ன நீங்க நெருப்புல பிடிச்சு தள்ளினாலும் இளஞ்சூடலா எரிஞ்சு உங்களுக்கு நான் இதமா இருப்பேன். என்ன செய்யணும் சொல்லுங்க. சொல்லுங்க நீங்க. சொல்லுங்க நீங்க. இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகணும். எங்க அண்ணனுக்கு மனைவி ஆகணும். உங்க அண்ணனுக்கு மனைவியா? அந்த பகுதி இருக்குங்க. சந்தன மரத்துல செதுக்கிற தேராட்டம் ஓஹோன்னு வாடுற குடும்பம் இது. கேவலம் சவுக்கு மரம். சந்தனம் சவுக்கு ரெண்டுமே மரம் தானே? பொறுத்து தெரியும். அது எப்படி சந்தன மரம்? முன்னாலும் சந்தனம், வீழ்ந்தாலும் சந்தனம், எரிஞ்சால் அது. ஆனா சவுக்கு நின்னாலும் சவுக்கு, விழுந்த விறகு எரிஞ்சா கறி, சண்டும் ஒண்ணுங்கிறது எப்படி சரி? நீங்க கரியா இருக்கலாம். கையில இருந்து தானே பிறக்குது வைரம். அப்படிப்பட்ட வைரமா நினைச்சுக்கிற உங்களை தப்புக்களை வைரம் நினைச்சு தப்பு கணக்குறீங்க. இல்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு நல்ல மனைவியாக உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் மனப்பூர்வமா நம்புறேன். நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன்னு சொல்ல போறீங்க இல்லையா? எங்க அண்ணனும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர் தான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர? ஆமா, அது எங்க அண்ணனோட வீடு. நியாயத்தை கேட்க போன இடத்துல அவரே குற்றவாளி ஆயிட்டார். மறுக்க முடியாத உண்மைக்கு சிறை தண்டனை கிடைச்சு. சிறைக்கு போயிட்டு வந்தாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவருக்கு பெண் கொடுத்த யாருமே முன் வரல. இந்த நிலைமையிலே நிதானம் தவறி தரமில்லாத யாரையாவது தன் மனைவி ஆக்கிக்கிட்டார்னா என்ன செய்யறதுன்னு தான் நான் கவலைப்படுறேன். இப்ப உங்களுக்கு இதுதான் கவலை? நான் இந்த வீட்டுக்கு மருமகள் அவரை சந்திக்கிறேன். உங்க மனச குளிர வைக்கணுங்கிற லட்சியத்துக்காகவே நான் உங்களுக்கு அன்பாகிறேன். உங்களுக்கு பணிபுரிய ஏதாவது ஒரு சின்ன வேலை கிடைக்குமான் தான் நான் இங்க வந்தேன். ஆனா பெரிய பாரத்தை சுமக்கிற பாக்கியத்தையும் நீங்க எனக்கு கொடுத்துட்டீங்க. என் நம்பிக்கடன் சொல்லிட்டேன். இதை விட வேற வழியே இல்லை. நான் என் குறையத்தான் சொன்னேன். நான் என் முடிவு சொல்லிட்டேன். உங்க அண்ணன் முடிவையும் கேட்டு சொல்லுங்க. எதுக்கும் நீங்க ஒரு தடவை எங்க அண்ணனை பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. ஏன்னா கல்யாணங்கிறது ஆயிரம் காலத்து பயிர். ஒரு மாதிரி கைதிதான் இந்த வீட்டுக்கு மருமகளா வரப்போறாங்களோ? மதிப்புக்குரிய கைதியவர்களே, நீங்க தான் அந்த ஆயுள் தண்டனையிலிருந்து நாயன் லட்சுமி டிஏடிஎல் அவர்களால் விடுதலை செய்யப்பட்ட ஜானகியோ? சுதா, ஒரு கைதி அண்ணனை கட்டிக்கு போறான்னு கல்யாண பத்திரிகையில வரதை விட நம்ம குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு
கால பத்திரிக்கையில வரத நான் பெருமையா நினைக்கிறேன். சுதா, இவங்க இருக்குஞ்செடி தொடக்கு மாடத்துல என்னைக்குமே இருக்க கூடாதக்கா. ஆத்திரம் உன் அறிவை மறக்குது. அந்நிய பெண் முன்னாடி என்ன இப்படி அதட்டி பேசுறது என்னால சகிக்க முடியாது. அந்நிய பெண் இல்லடி, வருங்கால ஆண்டு சொன்ன உண்டோ உனக்கு இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இவ சொந்தம் இல்ல. மாளிகை கூறியிலே சொருக்கப்பட்ட தீ பந்தம். சுதா, இவங்க நிலவராதின்னு நீதிக்கு முன்னால நிரூபிக்கப்பட்டுட்டாங்க. எங்கள் அக்காவின் மதிப்பு கூறிய ஜெயில் கைதி அவர்களே, நான் ரெஸ்ட் எடுக்கணும். அவ மரியாதை இல்லாம பேசினதுக்கு மன்னிச்சிடுங்க. கண்ணி முட்டிய பசுக்கு காய் ஏற்பட போகுது. எங்க அண்ணன் வந்துட்டாரு. அவர் எப்படிப்பட்டவர் எங்கிறத நல்லா பார்த்துட்டு உங்க முடிவை சொல்லுங்க. மூணு வேளை சாப்பாடும் சம்பளம் கொடுத்தா இப்படிதான் தோணும். பழக்கமா ஒவ்வொரு நாளும் நடக்கிறது இதுதான். இப்படிப்பட்டவர் தான் எங்க அண்ணன். இப்ப உங்க முடிவை சொல்லுங்க. எனக்கு இருந்த ஒரே முடிவை நான் அப்பவே சொல்லிட்டேன். அதுதான் என்னுடைய தீர்மானமான முடிவு. கல்யாணம் எனக்கா லட்சுமி? எனக்கு பொண்ணு பாக்குறது உனக்கு வாடிக்காம வேடிக்காம போயிடுச்சு. தயவு செய்து என்ன விட்டுடு. இனிமே பொண்ணு பார்க்க நான் இங்கே வரமாட்டேன். நீங்க எங்கேயுமே வர வேண்டாம். பொண்ணே வீடு தேடி வந்திருக்கேன். உங்க சம்மதம் தான் தேவை. நான் சம்மதிச்ச இடத்துல எனக்கு பொண்ணு கொடுத்துட்டாங்களே என்ன? இத்தனை நாளும் உங்க சம்மதத்தை கேட்டுதான் பெண் பார்க்க போனேன். இப்போ பெண்ணை பார்த்து வச்சுட்டு தான் உங்க சம்மதத்தை கேட்கிறேன். லட்சுமி, என்னை பத்தி தெரிஞ்ச எந்த பொண்ணும் எனக்கு வாழ்க்கைப்பட சம்மதிக்க மாட்டான். சம்மதிக்கிற பெண் இருந்தா உங்களுக்கு சம்மதம் தானே? அப்படி ஒரு பெண் இருக்கா? இருக்குண்ணா. என்ன பாக்குறீங்க? இப்படி ஒரு பைத்தியக்காரியான்னு பாக்குறேன். பரிதாபம். உங்களுக்கு சம்மதம் தானே? லட்சுமி, எனக்கு ஒரு மனைவி வேணும். அவசியம் இல்லை. ஆனா எனக்கு கம்மி வேணும். அவ தலையெழுத்ததுன்னா செய்ய முடியும். அவ தலையெழுத்ததுன்னா முடியும். ஓகே. உங்க வீட்டு வேலைக்காரிய கூட பியூட்டி கண்டெஸ்ட்க்கு அனுப்பலாம் போல இருக்கு. அவ்வளவு அழகா இருக்கிறான். வந்துட்டு வந்துட்டு வேலைக்காரி.
You are right. Very nice. Kondo. Danny. Oh. Ninga oru sip. Na oru sip. Okay. Yeah, darling. Yeah, kick the wall and get near good. Okay. மேலடியா ஒரு மியூசிக் இருந்தா அவ்வளவு நல்லா இருக்கும்.